Dear students, anevarukkum vanakkam, vandanam, namaskaram, meendum ungalai sandhippadhil mattatra magizhchi. Innikku paaka poradhu sathunaviyal, nutrition and dietetics, paadam 5, sikichai unaviyal. Adhaavadhu odambu sariyilla hospital namba admit aayittomna, appo hospital la namakku food tharuva, unavu tharuvaargal. Adhukku dhaan sikichai unavunu peru, andha sikichai unaviyal. 3 questions mattum paakalaanu irukkom, konjam nanna attentive ah kavanichukko. Very simple, romba easy dhaan. So, நம்மளை பத்தி படிக்கிறோம், அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. Question number 1 for you. உணவு சிகிச்சையின் நன்மைகளை குறிப்பிடுக. அதாவது உணவே மருந்து, உடல்நிலை சரியில்லாத பொழுதும் மருத்துவமனையில் நாம் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற சமயத்தில் எது தேவையோ அது மருத்துவர்களால் நமக்கு கொடுக்கப்படும். அந்த உணவிற்குத்தான் என்ன சிகிச்சை உணவு என்று அழைப்போம். அந்த சிகிச்சை உணவு இருக்கு பாருங்களே, அதனுடைய நன்மைகள் என்ன? ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிலையினை பராமரிக்க உதவுகிறது. நமக்கு என்ன தேவையோ, இப்போ கார்போஹைட்ரேட் நிறையா வேணுமா, ஃபேட்டு நிறையா வேணுமா, புரதம் நிறையா வேணுமா, கொழுப்பு நிறையா வேணுமா, ப்ரோட்டீன் உனக்கு தெரியும், மினரல்ஸ் நிறையா வேணுமா, விட்டமின்ஸ் நிறையா வேணுமா, அதை பார்த்து கரெக்டாக நமக்கு தருவாங்க. ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க உதவுகிறது. நம்மளுக்கு இப்போ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆறு இரும்பு குறைபாடு காணப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்க, என்ன குறையோ அதை மட்டும் தருவாங்க. சிறந்த உடல் எடையினை பராமரிக்க உதவுகிறது. உடல் எடை எவ்வளோ இருக்கணும்னு உனக்கு தெரியும், ஹைட் இன் சென்டிமீட்டர் மைனஸ் 100. எவ்வளோ உயரம் சென்டிமீட்டரில் இருக்கு அதை 100 கழிச்சா நமக்கு ஐடல் பாடி வெயிட். இப்போ சத்யமூர்த்தி 172 சென்டிமீட்டர் உசரம் மைனஸ் 100 72 கிலோ எடை இருக்கணும். நான் 80 கிலோ எடை இருக்கேன். ஒபிசிட்டி உடல் பருமனாதல். அப்ப நம்மளுடைய உடல் எடையானது சீராக வைத்திருப்பதற்கு பராமரிப்பதற்கு அந்த மருத்துவமனையில் கொடுக்கப்படுகின்ற சிகிச்சை உணவானது உதவும். நார்ச்சத்து மற்றும் மசாலா உணவுகளை தவிர்த்து எளிதில் சீரணமாகும் உணவினை வழங்க உதவுகிறது. நார்ச்சத்து நிறைய தரக்கூடாது. ரீசன் என்னன்னா, ஹாஸ்பிட்டல் நம்ம படுத்துட்டு இருக்க சமயத்துல நார்ச்சத்து நிறைய இருந்ததுன்னா அடிக்கடி மோஷன் வந்ததுன்னா கட்டும். மசாலா சார்ந்த உணவுகள் அதிகமாக அளிக்கப்படுகின்ற சமயத்திலே செரிமானம் என்பது சீராக இருக்காது. அப்ப செரிமானம் சரிவர நடைபெற வேண்டும் என்றால் நார்ச்சத்து மற்றும் மசாலா உணவுகளை தவிர்த்து எது நமக்கு ரொம்ப ஈஸியா ஜீரணமாகுமோ, அதாவது உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் எடுத்து இட்லி சாப்பிட்டுக்கோ, இடியாப்பம் சாப்பிட்டுக்கோ, அதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன, அது ரொம்ப ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். பரோட்டாவை போய் ஆஸ்பத்திரியில படுத்து ஜுரம் இருக்கிறது சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பரோட்டா வித் மசாலா குருமா சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ, ஜீர்ணமாகாது. அப்ப நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் தவிர்க்கப்பட வேண்டும், மசாலா உணவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். எது ரொம்ப ஈஸியா ஜீர்ணமாறுதோ அதை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பரா நம்ம இருப்போம். அதுதான் இந்த க்வெஸ்சன், உணவு சிகிச்சையின் நன்மை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, சாதாரண உணவில் செய்யக்கூடிய மாற்றங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கா. சாதாரணமா நம்ம சாப்பிட்றோம், அதுல என்னென்ன மாற்றங்கள் தேவை? சாதாரண உணவையே மாறி மாறி எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் தயாரிப்பு. சில உணவை நாம் கொதிக்க வைக்கலாம் மற்றும் வறுக்கலாம். சிலதை நம்ம கொதிக்க வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், சில இதை வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது மாதிரி இருக்கிறது. இப்ப கொதிக்க வைத்தல் அப்படின்னா குழம்பு கொதிக்க வைத்தல், வறுத்தல் அப்படின்னா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, சில இதை அப்படி சாப்பிடலாம். இப்போ கடலைன்னு வச்சுக்கோங்களேன், வறுத்து சாப்பிடலாம். தொடுதன்மை எப்படி இருக்க வேண்டும்? எந்த உணவாக இருந்தாலும் நம்ம மாடிஃபை பண்ணுறப்ப தொடுதன்மை மென்மையாக இருக்கணும், அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் ஈஸியாக சாப்பிட முடியும். திரவம் மற்றும் தெளிந்த திரவம் அல்லது மசித்த உணவு, திரவ நிலையில் இருக்கக்கூடிய உணவினை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும். தெளிந்த திரவம்னா வடிகட்டி சாப்பிடுதல், அதர்வைஸ் மசிச்சு சாப்பிட்றது. நல்லா வீட்டில் அம்மா என்ன பண்ணுவாங்க, உடம்பு சரியில்லைன்னா உணவு நல்லா மசிச்சு, சில வீட்டில் மிக்சிலேயே போட்டு தருவாங்க, சில பேர் மத்த வச்சு மசிச்சு தருவாங்க, சில பேர் வீட்டில் நல்லா பசைஞ்சு கொடுத்துருவாங்க. அப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக ஜீரணமாகும். அப்போ சாதாரண உணவை அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி மென்மையாக்கி, சில திரவமாக்கி, ஆர் ஜூஸாக இருந்தால் தெளிந்த திரவமாக்கி அல்லது மசித்தளிக்கலாம். திரவங்களின் அளவு எப்படின்னு கொடுத்துருக்கா, அப்ப சிறுநீரக கற்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதிக திரவ உணவு தர வேண்டும். சிறுநீரக செயலிழப்பின் பொழுது குறைந்த அளவு திரவ உணவு தர வேண்டும். அப்படின்னா என்ன சார், சிறுநீரக கற்கள் நம்முடைய சிறுநீரகத்திலோ அல்லது சிறுநீர் பாதையிலோ அல்லது சிறுநீர் பையிலோ கால்சியம் ஆக்சலேட், கால்சியம் பாஸ்பேட், கால்சியம் ஆக்சலேட் பிளஸ் கால்சியம் பாஸ்பேட்,
அல்லது சோடியம் யூரேட் கிறிஸ்டல்கள் படிகங்கள் தங்கிவிட்டது என்றால் நமக்கு சிறுநீரக கற்கள் உருவாகும். அந்த சிறுநீரக கற்கள் வெளியேற வேண்டும் என்றால் அதிக அளவு நீர் அருந்த வேண்டும். அப்ப கரைஞ்சு வெள்ள ஓடி வந்துடுவோம். ஸ்டோன்ஸ் தானே அது. அப்ப சிறுநீரக கற்கள் என்பது சிறுநீரகத்திலோ சிறுநீர் புறவழியிலோ சாரி சிறுநீர் பாதையிலோ சிறுநீர் நாளத்திலோ அல்லது சிறுநீர் பையிலோ கால்சியம் ஆக்சலேட் அல்லது கால்சியம் பாஸ்பேட் அல்லது சோடியம் யூரேட் படிவதன் காரணமாக ஏற்படுகிறது. அப்ப நிறைய நம்ம வாட்டர் குடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் மூச்சாவோட கரைஞ்சு வெள்ள போயிடும். சிறுநீரகம் சரியா வேலை பார்க்கல, சிறுநீரகம் செயலிழந்து விட்டது, சரிவர வேலை செய்யவில்லை என்றால் அப்ப குறைந்த அளவு திரவ உணவு தான் எடுத்துக்கணும். இதுக்கு 2 லிட்டர் குடிச்சோம்னா அதுக்கு 1 லிட்டர் தான் குடிக்கணும். ஏன்னா சிறுநீரகம் ஆல்ரெடி ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்கிறது, செயலிழந்திருக்கிறது. செயலிழந்திருக்கின்ற சமயத்துல நிறைய வாட்டர் நம்ம குடிச்சோம்னா கிட்னிக்கு வேலை இன்னும் ஜாஸ்தி ஆகும். அதனால வேலையை குறைக்கிறதுக்காக கொஞ்சம் குடிச்சாப்பணும். நார்ச்சத்து உணவு, மலச்சிக்கலின் பொழுது அதிக நார்ச்சத்து உணவு, எரிச்சலூட்டும் குடல் நோயின் பொழுது நார்ச்சத்து குறைவான உறவு. பார்த்தே கவனிச்சுக்கோ, மலச்சிக்கலின் பொழுது அதிக நார்ச்சத்து உணவு. மலச்சிக்கல்னா காலம்பரம் எழுந்தினோடனே அர்ஜென்ட் போறோம், பாத்ரூம் போனோம்னா உடனே வந்துடணும். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நம்ம 2 பாத்ரூம் போறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மலச்சிக்கல் பேர். அப்ப வீட்டுல என்ன சொல்லுவா, ஃபைபரஸ் ஃபுட், நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை. இப்போ பீன்ஸ் நிறையா சாப்பிடணும், அவரைக்காய் நிறையா சாப்பிடணும், முட்டைக்கோஸ் நிறையா சாப்பிடணும், பழங்கள் நிறையா சாப்பிடணும், அதனால நார்கள் அதிகமாக இருக்கும். நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் உண்ணப்படுகின்ற சமயத்தில் மலமானது ஃப்ரீயா போகும், மலச்சிக்கலே இருக்காது, ஃப்ரீயா 2 பாத்ரூம் போயிட்டு வருவோம். அதுதான் அப்ப ரொம்ப முக்கியம். மலச்சிக்கல் நமக்கு இருந்தால் நார்ச்சத்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் போயிடும். அதான் ராத்திரி என்ன சொல்லுவோம், மலச்சிக்கல் இருக்கா ராத்திரி படுத்துக்கிறவா 2 பூவம்பழம் சாப்பிட்டு படுத்துக்கோங்க, ரொம்ப 4 வாழைப்பழம் சாப்பிட்டு நீ படுத்துட்டேன்னா காலம்பரம் மலச்சிக்கலே இருக்காது, ஃப்ரீ மோஷன். அதே மாதிரி உணவு, எரிச்சல் ஊட்டும் குடல் நோயின் பொழுது நார்ச்சத்து குறைவான உணவு. நம்ம குடல்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குடல் புண் வந்திருக்கும்னு வச்சுக்கோ, அப்ப நார்ச்சத்து அதிகமா சாப்பிடக்கூடாது, ஏற்கனவே சிஸ்டம் கொலாப்ஸ். அப்ப நீ நார்ச்சத்து நிறைய சாப்பிட்டோம்னா இன்னும் என்ன ஆகும்னா குடல் நோய் இருக்கு, அப்ப நிறைய தடவை மோஷன் போற மாதிரி வந்துடும். அப்ப அதையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். உணவின் சுவை, டேஸ்ட் எப்படி இருக்கணும், இறைப்பை குடல் சார்ந்த நோயின் பொழுது காரம் மற்றும் வாசனை அற்ற உணவினை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இறைப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்கு, குடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, மஞ்சக்காமால வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப காரம் குறைந்த உணவுகள், வாசனை அற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். குடற்புண் இருக்கிறது, சிறுகுடல் புண் இருக்கிறது, இறைப்பை புண் இருக்கிறது, அப்பெல்லாம் என்ன பண்ணணும், காரம் நிறைய எடுத்துக்க கூடாது. அது மாதிரி வாசனை உள்ள பொருட்களும் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மனமுள்ள, அதாவது நான் பார்த்துக்கோங்க, காரம் மற்றும் வாசனையற்ற உணவுங்க. இது என்ன பண்ணணும்னா காரத்தை தவிர்க்கணும், வாசனை இருக்கு பாருங்களே இல்லாததை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான், தவிர்த்தல் அல்ல, அது எடுத்துக்கொள்ள வேண்டியது. அப்ப நம்ம ஞாபகம் வேண்டியது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ உனக்கு சொன்னது என்ன, சிறுநீரகல் நிறையா இருக்கா வாட்டர் நிறையா குடிக்கணும், சிறுநீரகல் கம்மியா இருக்கா வாட்டர் கம்மியா, இந்த என்ன சொல்றது, சிறுநீரக செயலிழப்பா வாட்டர் கம்மியா குடிக்கணும், மலச்சிக்கல் இருக்கா நார்ச்சத்து நிறைந்த உணவு எடுத்துக்கணும், குடல் நோய் இருக்கா நார்ச்சத்து குறைந்த உணவு எடுத்துக்கணும், இறைப்பை குடல் சார்ந்த நோய் இருக்கா காரம் நிறையா சாப்பிடக்கூடாது, அது மாதிரி வாசனையற்ற பொருட்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா, வேற எதுவும் இல்லை, நத்திங் ஸ்பெஷல். அடுத்தது திரவ உணவின் வகைகளை குறிப்பிடுக. திரவமா உணவை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கு திரவ உணவு, சத்தான பொருட்களை திரவ நிலையில் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கு திரவ உணவு, தெளிந்த திரவ உணவு பியோர் அப்படின்னு சொல்லுவா, சுத்தமானதுன்னு சொல்லுவா, தெளிந்த பழச்சாறு, பால் சேர்க்காத காஃபி மற்றும் டீ. பழச்சாறு இருக்கு பாருங்களே, பழத்தை புழிஞ்சு ஜூஸை வடிகட்டி சாப்பிட்றது, வேற எதுவும் இல்லை. பால் சார்க்காத காஃபி டீ, பால் சேர்க்காதேன்னா பிளாக் காஃபி பிளாக் டீன்னு சொல்லுவா. நம்ம வீட்லயே என்ன பண்ணுவாங்க, அதை வர காப்பி அப்படின்னு சொல்லுவான், வர காப்பி வர டீன்னு சொல்லுவான் பாருங்க, வெறுனை வெள்ளத்தை போட்டு தண்ணியில காஃபி பிடியை போட்டு காய்ச்சிடுவாங்க, அது மாதிரி இருக்கும். அதர்வைஸ் வெறுமை டீ தூளை போட்டு சர்க்கரையை போட்டோ ஆர் என்ன சொல்றது வெள்ளத்தை போட்டோ தண்ணீரை ஊற்றி காய்ச்சிடுவாங்க, பாலே சேர்க்க மாட்டாங்க, வர காஃபி வர டீ அது மாதிரி சாப்பிடணும். அதுக்கு தெளிந்த திரவ உணவு இருக்கு. முழுமையான திரவ உணவு சூப், வெஜிடபிள் சூப், அது ஞாபகம். அப்புறம் தக்காளி சூப், டொமேட்டோ சூப், அதை ஞாபகம். தானிய கஞ்சி, நம்ம வீட்டில் ஜுரம் வந்துருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புழுங்கரிசியை உடைச்சு புழுங்கரிசி கஞ்சின்னு தருவாங்க, அந்த புழுங்கரிசி கஞ்சி சாப்பிடலாம். பால், பால் சார்ந்த பானங்கள், பால் குடிக்கிறது, மோர் குடிக்கிறது, அது எல்லாம் என்ன வரும்னா முழுமையான திரவ உணவாக இருக்கும்.
கூழாக்கப்பட்ட உணவு, அரிசி கஞ்சி. நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, உடச்ச அரிசியை வச்சுக்கிட்டு ஜோரம் இருக்கிறப்ப அந்த கஞ்சி மாதிரி காய்ச்சி தருவாங்க. அது மாரியம்மன் கோயிலையும் நம்ம ஊரில் கூழ் ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க. அது மாரி மோர்கூழ், மோர்கூழுங்கிறது அரிசி மாவை போட்டு மோரை ஊற்றி ஒரு கூழ் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க நம்ம சாப்பிட்றதுக்கு. அது கூழாக்கப்பட்ட உணவு அப்படின்னு பேர். இல்லாட்டி இட்லியை மசிச்சு மிக்சியில் போட்டு தயிரை ஊற்றி இட்லியை விட்டு அடிச்சு அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஜூஸ் மாதிரி. இட்லி என்னடா தயிர் ஜூஸ், அது மாதிரி அடிக்கிறது. அதர்வைஸ் கூழாக்கப்பட்ட உணவுனா வாழைப்பழ மில்க் ஷேக்னு கேள்விப்பட்டிருப்பேன். வாழைப்பழம் இருக்கு பாருங்கோலே, அதை பாலோட சேர்த்து மிக்சியில் அடித்து மில்க் ஷேக் குடல் புண்ணு இருந்தால் தருவாங்க. அது மாதிரிலாம் இருந்தால் கூழாக்கப்பட்ட உணவு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது எல்லாமே மிக எளிதில் ஜீரணமாகும். அப்போ திரவ உணவினை தெளிந்த திரவ உணவு என்றும், முழுமையான திரவ உணவு என்றும், கூழாக்கப்பட்ட திரவ உணவு என்றும் மூன்றாக பிரித்திருக்கிறார்கள். இதை நீ முக்கியமான ஞாபகம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ. நீ பிளஸ் டூ முடிச்சுட்டு பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், எம்எஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், டாக்டரேட் இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டலில், அது கவர்மெண்ட்டாக இருக்கலாம் ப்ரைவேட்டாக இருக்கலாம், ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில், எல்லாத்துலேயும் திட்ட உணவு வல்லுநர் அப்படின்னு வச்சுருப்பான். பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லையும் காலேஜஸ்லையும் இருக்கலாம் குழந்தைகளுக்கு என்ன நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை தரணுங்கிறதுக்காக. உங்களுக்கு பேர் திட்ட உணவு வல்லுநர் அப்படின்னு சொல்லுவாள், டயட்டீஷியன் வச்சுக்கோங்களேன். அதை ப்ரோக்ராம் பண்ணக்கூடியது நீங்கள் தான். ஏன்னா எதெல்லாம் சத்து, எதெல்லாம் நல்லது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க. எதில் கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி, எதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி, எதில் விட்டமின் ஜாஸ்தி, எதில் மினரல் ஜாஸ்தி, அதெல்லாம் படித்து வச்சுருப்பீங்க. எது எந்த நோய்க்கு தரதெல்லாம் உங்களுக்கு அந்த காம்பினேஷன் தெரியும். அப்போ நீங்கள் திட்ட உணவு வல்லுநராக மருத்துவமனைகளில் செயல்படுவீர்கள். அரசாங்கத்திலே அது மாதிரி போஸ்டிங் வச்சிருக்கா. ஊட்டச்சத்து அவர்களுடைய பணிகள் என்ன? ஊட்டச்சத்து சிக்கல்களை கண்டறிதல். ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு, இந்த வியாதியோட வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அனீமியா, அனீமியாவோட வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா இரும்பு சத்து குறைவாக இருக்கலாம், ரத்தம் உறைதலில் குறைபாடு இருக்கிறது, கால்சியம் குறைபாடு இருக்கலாம், தைராய்டு வீங்கி இருக்கிறது, அயோடின் குறைபாடு இருக்கலாம். அது மாதிரிலாம் நீங்கள் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, குவாஷியாக்கர், குழந்தைகளுக்கு குவாஷியாக்கர் இருக்குது, மராஸ்மஸ் இருக்குது, நோஞ்சான் நோய் காணப்படுகிறது, சவலை நோய் காணப்படுகிறது, புரத பற்றாக்குறை இருக்கலாம், சில பேர் பயில்வான் மாதிரி இருக்கலாம், அவங்களுக்கு என்னாச்சுன்னா நிறையா உணவு சாப்பிட்ருக்கலாம், ஏன் மாதிரி ஆட்களுக்கு என்ன பிரச்சனை, சர்க்கரை வியாதி இருக்கலாம், இது மாதிரிலாம் எதனால் என்ன பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கிறது. ஊட்டச்சத்து சிக்கல்களை கண்டறிதல். வந்த பேஷண்ட்டுக்கு உணவில் என்ன பிரச்சனைன்னு பார்ப்பாங்க. உணவு திட்டங்களை உருவாக்குதல். சிறுநீரக நோயாளிகளுக்கான உணவூட்டம், கர்ப்பிணி பெண்களுக்காக ஒரு உணவூட்டம், பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கான உணவூட்டம், வயதானவர்களுக்கான உணவூட்டம், முதியவர்களுக்கான உணவூட்டம், இரத்த குழாய் நோய் உள்ளவர்களுக்கான உணவூட்டம், இது மாதிரி நம்ம பிரிச்சுட்டே போகலாம். அவங்க என்ன சாப்பிடணும்னு நீ திட்டத்தை உருவாக்கணும். மக்களின் ஆரோக்கியத்தையும் மதிப்பீடு செய்தல். மக்கள் அந்த ஏரியாவில் இருக்கிறவாள் போய் பார்க்கலாம், ஒரு ஏரியா முழுக்க விசிட் பண்ணும், இந்த ஏரியாவில் என்னென்ன குறைபாடு, உணவு பற்றாக்குறையினால் என்னென்ன நோய்கள் இருக்கிறது, அது மாதிரி நீங்கள் பண்ணலாம். மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளின் ஊட்டச்சத்து நிலையை மதிப்பீடு செய்தல். ஹாஸ்பிட்டலில் 100 பேஷண்ட் இருக்கான், 100 பேஷண்ட்டுக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்கிறது, அதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். உணவு மற்றும் மருத்துவ நிறுவனங்களுடன் இணைந்து ஆராய்ச்சி செய்தல். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு இது ஹாஸ்பிட்டலில் என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ உணவு தயாரிப்பதற்காக நிறைய கம்பெனி இருக்கு, இப்போ தான் எல்லாமே பேக்ட் ஐட்டம், ஸ்டின்ட் ஐட்டம், பேக்கெட்ல எல்லாம் வர ஆரம்பிச்சுடுச்சு உணவு. அப்போ அந்த உணவு பண்றாங்க பாருங்களேன், உணவு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் மருத்துவ நிறுவனங்களோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஆராய்ச்சியை சேர்த்து இவாளுக்கு இந்த உணவை நீங்க இப்படி தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும், அந்த உணவு தயாரிக்கும் தொழிற்சாலையிலேயே நீங்க ஒரு ஐடியா கொடுக்குற சமயத்துல பேஷண்ட்டுக்கு, நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த உணவு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. ஸோ இது ஒரு மிகச்சிறந்த படிப்பு என்பதை மறந்து விடாத இந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. நல்லா ஃபர்தரா நீ ஹையர் லெவல்ஸ் படித்தேன்னா நெக்ஸ்ட் எடுத்துட்டோன்னா திட்ட உணவு வல்லுநரின் தொழில் சார்ந்த நெறிமுறைகள் என்ன. அவங்க ஒரு ஜாபுக்கு போயிட்டாங்க, அப்போ என்னென்னலாம் பண்ணணும் அவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு தொழிலாக அதை எடுத்துக்கொண்டு செய்கிறார்கள் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் அதை முடிச்சுட்டு நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் பிஎஸ்சி முடிச்சுட்டு எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம், ஆனால் அவை வீட்டில் ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ஏரியாவில் என்னென்ன நோயாளிகள் இருக்கான்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணும். அவங்களுக்கு என்னென்ன உணவு தேவைப்படும்னு பார்த்துக்கணும். இந்த உணவு, இந்த நோயாளிகளுக்கான உணவு மட்டும் எங்களிடம் கிடைக்கும்னு போட்டேன்னா ஹோட்டலு கும்பல் குவியுமா, எதுக்குமே போக வேண்டாம். சர்க்கரை நோயாளிகளுக்கான ஹோட்டல் இது, காலம்பர சர்க்கரை இல்லாத காஃபி, இட்லி,
இட்லிக்கு தொட்டு கொள்வதற்கு என்ன தரத்தோ சுண்டல் இது மாதிரி ஏதாவது ஒரு காம்பினேஷன் போட்டு நீ பண்ணணும் பண்ணலாம் யூ வில் பிகம் கிரேட். உணவு தேவை நம்முடைய ஏரியாவில் உள்ள மக்களுக்கான உணவு தேவையை திட்டமிடுதல் அல்லது நோயாளிகளுக்கான உணவு தேவையை திட்டமிடுதல், உணவு சேவையை கட்டுப்படுத்துதல் மற்றும் மதிப்பீடு செய்தல். கட்டுப்படுத்துதல் அப்படின்னா இந்தந்த டைம்ல தான் இந்த டயட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது, அவங்க சாப்பிட அப்புறமா எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மதிப்பீடு செய்து பார்க்கலாம். வரவு மற்றும் செலவு திட்டத்திற்கான வளங்களை நிர்வகித்தல். ஒரு ப்ராசஸ் பண்றோம், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் அப்படின்னா எவ்வளவு நம்ம தயார் பண்ணி விற்கிறோம், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னு வச்சோம், கவர்மெண்ட்ல ஃப்ரீயா தருவோம், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பொருட்கள் விற்கப்படும். அப்ப இது தயார் பண்றதுக்கு எவ்வளவு செலவா இருக்கு, அதை நம்ம எவ்வளவுக்கு வித்தா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அல்லது எவ்வளவுக்கு வித்தால் தான் வித் ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதை பார்க்கணும். வரவு மற்றும் செலவையும் பார்த்துக்கணும். நம்ம 100 ரூபாய்க்கு செலவு பண்ணிவிட்டு 50 ரூபாய்க்கு வித்தோம்னு வச்சுக்கோ, ஏன் கம்பெனி திவாலாயிடும், ஹாஸ்பிட்டல் மூட வேண்டிதான். ஸோ அதை நம்ம பார்க்கணும். உபகரணங்களின் தேவைகளை தீர்மானித்தல். ஒரு ஹாஸ்பிட்டல்ல 2-3 பேர் இருந்தால் தோசைகள்லாம் நம்ம தோசையை வாத்து கொடுத்துடலாம், 500 பேர் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லாம் இப்போ தோசை மிஷினே வந்துடுத்து, மாவை கொட்டினா அப்படியே தோசை வாத்துக்கிட்டு வர்றது, இட்லி மிஷின் வந்துடுத்து, சப்பாத்தி மிஷின் வந்துடுத்து, அது மாதிரி பெரிய ஹோட்டல்லாம் அந்த என்ன உபகரணம் தேவை. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பொங்கல் வாழையில் இப்போ 500 பேருக்கு சமைக்கணும்னா பெரிய அண்டானா அதை எலக்ட்ரிக் குக்கர் மாதிரி வச்சு சமைச்சா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும், என்ன உபகரணம் இருந்தால் இந்த உணவு தயாரித்தல் எளிதாக இருக்கும்னு பார்க்கணும். வாடிக்கையாளர்களின் ஏற்புத்தன்மையை மதிப்பிடுதல். எல்லாத்துலேயுமே வாங்கிக்கிறா பாருங்க வாடிக்கையாளர், உன்னுடைய ஹோட்டலோ ஆர் உங்களுடைய ஹாஸ்பிட்டலோ ஆர் நீ வேற ஏதோ ஆரம்பிக்கிறியோ அது எல்லாம் சிறப்பானா வர வந்து போறா பாருங்க வாடிக்கையாளர், அவர்கள் தான் முக்கியம். அவங்க இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லைன்னு சொன்னா தான் எல்லா இடத்துக்கும் பரவும், அப்பதான் எல்லாரும் நம்மளுடைய ஹோட்டலுக்கோ அந்த ஹாஸ்பிட்டல் போனா ஹோட்டலை விட அந்த ஹாஸ்பிட்டல் போனா பிரச்சனை இல்லடா, உடம்பையும் நல்லா பாத்துக்கிறாங்க, டயட்டும் சூப்பரா தராங்கடா அப்படின்னு சொல்ற சமயத்துல என்ன ஆகும், சில பேர் சாப்பிட்றதுக்காகவே அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல ரெண்டா படுத்து தூங்கிட்டு போவோம். ஸோ இதை போன்ற சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கிறது. ஸோ மிகச்சிறந்த படிப்பு நீங்கள் படித்து கொண்டிருப்பது. ஸோ 12th முடிச்சதுக்கு அப்புறம் மறக்காமல் பிஎஸ்சி எம்எஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் படிங்க. தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.